அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தலா பரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ்லாமிக்கல் ஆர்பி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்னமெண்ட்ஸில் நிறைய விதங்கள் இருக்குது. அதாவது ஜுவல்லரி நம்ம யூஸ் பண்ணுறதுல மோதிரம், இந்த மாதிரி செயின், டாலரு, ஆரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நம்ம நார்மலாக பார்க்குறதுலே அல்லாஹு அப்படின்னு போட்ட செயின் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் சில பேர் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ண ஒரு செயின், அதாவது இதை வந்து கோல்டில் அப்படின்னு மட்டும் இல்லாமல் வெள்ளியில் மற்ற சில உலோகங்களில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி நேம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போட்ட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன்னா அல்லாஹு அப்படின்னு போட்ட டாலர், அது மட்டும் இல்லாமல் ஆரம், இதெல்லாம் வந்து இப்போ கிடையாது, முன்னாடி இருந்த காலத்துலேருந்தே போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து அதை வந்து பெரிய நகைகளில் தான் போட்டுட்ருந்தாங்க. அதாவது ஒரு 4 பவுன், 3 பவுன் இந்த மாதிரி பெரிய பெரிய நகைகள் தான் போட்டுட்ருந்தாங்க. ஸோ இதை வந்து அவங்க எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன், நிறைய நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறப்ப கூட இந்த மாதிரி அல்லாஹு அப்படின்னு போட்டிருக்க டாலர் அதிகமாகவே இருக்குது. அல்லாஹு தலாவோட 99 பேர்களை வச்சு சில பேர் அதாவது இந்த மாதிரிலாம் ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்ணி நம்ம இஸ்லாமிக் சைட்லேயே கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் போட்டால் அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையாக இருக்கலாம், இல்லை அல்லாஹ் வந்து நம்ம கூடயே இருக்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம். பட் நான் இதை தப்புன்னு சொல்ல வரல. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் வேண்டாம். அல்லாஹ் தாலா வந்து நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே தோணினா போதும். இதை தவிர அல்லாஹோட நேமில் வந்து 99 நேம்கள் வந்து போடலாம், தவறு கிடையாது. ஆனால் அதை போடுறதுல சில குறிப்பிட்ட வரையறைகள் இருக்குது. இப்போ நம்ம அந்த செயினை வந்து கழுத்தில் போட்டிருக்கோம், இல்லை ரிங்கில் இந்த மாதிரி அல்லாஹுன்னு எழுதி இருக்குது, இல்லை ஆரம் இந்த மாதிரி போட்டிருக்கோம். பெரிய நகைகள் வந்து தினமும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எனக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணோம். சில பேர் தினமும் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் சின்ன சின்ன செயின்கள் வந்து தினமும் போடுறது, அந்த மாதிரி மோதிரங்களில் வந்து இந்த மாதிரி அல்லாஹ் தாலாவோட நேமோ இல்லை குரானோட ஆயத்துக்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து போட்டுட்டு நம்ம பாத்ரூம்குள்ளே போகக்கூடாது. ஸோ அதை தவிர நம்ம வெளியே இருக்கிற இடங்களில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர நம்ம பாத்ரூம்குள்ளே போகணும்னு ஒரு கட்டாயம் வர்றப்போ அதை கழட்டி வச்சுட்டு தான் போகணும். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டானது, இதுக்கு நம்ம போடாமல் இருக்கணும், ஒவ்வொரு நேரமும் வந்து நம்ம அதை கழட்டி வச்சுட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுக்கு பெஸ்ட்டான ஒன்று ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி போடுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது தவறா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தவறு தான். அதாவது ஆர்னமெண்ட்ஸ் போடுறது தவறு கிடையாது, அல்லாஹோட நேமு ஆயத்துகளை குறிப்பிட்டு போடுறது தவறுன்னு நான் சொல்ல வரல. இதை போட்டுட்டு நம்ம பாத்ரூம்குள்ளே என்டர் ஆகிறது தவறுன்னு சொல்கிறேன். ஸோ அல்லாஹு தாலாவுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கணுன்றது ஒரு விஷயத்தில் இருக்கணும். ஒரு கருத்து வந்து நம்மளோட கருத்து முக்கியமானதாக இருக்க வேண்டியது அது. ஸோ அதை வந்து நம்ம கழிவறை அப்படின்றது பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஷைத்தானோட இடமாக பார்க்கப்படுது. கழிவறை அப்படின்றது ஒரு அல்லாஹ் தாலாவோட மதிப்பு எங்கே, அந்த கழிவறைன்றது எங்கே, ஸோ அந்த இடத்துல அவனோட பெயர் கொண்டு அவனோட ஆயத்தோடு கொண்டு உள்ளே நுழையக்கூடாது. ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே சொல்லிக்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க. இனிமேட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லதாச்சு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ அதுக்கான வீடியோவை உங்களோட நேம் சொல்லி நான் நியூ வீடியோ மேக் பண்ணுறேன். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹால நன்மை அளிப்பானாக. எவர் ஒருவர் மக்களை சரியான மார்க்க வழியில் அழைத்து செல்கிறார்களோ அதனை பிறருக்கு பகிர்கிறார்களோ அவர்களை விட சொல்ல சிறந்தவர் எவரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தலா பரகாத்துஹு.